வீடியோ நம்ம சேனலில் இருக்கிற ரெகுலர் வீடியோ மாதிரி இருக்காதுங்க. ஒரு இடத்தோட ஹிஸ்ட்ரி, கலாச்சாரம், ஒரு நம்பிக்கை, இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி இருக்க ஒரு வீடியோ தாங்க இது. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். கயா அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் ஒரு புனிதமான இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். ஹிந்துசம் படி கயா ஏன் இவ்வளோ ஸ்பெஷல், இங்கே என்னென்னலாம் இருக்குது, எதுக்காக கயா வராங்க, நீங்கள் கயாவுக்கு எப்படி வரணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இந்த புனிதமான நகரத்தில். எங்க இந்த மெயின் கயாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸுக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க அது விஷ்ணுபாத டெம்பிள் அப்படின்றாங்க. தமிழில் சொல்லணும்னா விஷ்ணுபாதம் டெம்பிள் அப்படின்னு. நான் இப்போ இந்த கோயில் உள்ளே போயிட்டு பெருமாள் அழகாக சேவிச்சுட்டு அழகாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே இந்த இடத்தோட இந்த கயாவோட ஹிஸ்ட்ரி, இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி, கயாசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தானா, கயா அசுரன் சொல்லிட்டு அவனோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. குட்டியாக ஒரு கதை மாதிரி சொல்ல போகிறேன். பேசிக்காக எனக்கு வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி கதைலாம் ரொம்ப பிடிக்குங்க. பெருமாள் கதைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து அதை கவனிங்களேன். என்னங்க ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாமா? முதல்ல இந்த ஊருக்கு ஏன் கயா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்றத பார்த்துடலாம். அந்த காலத்தில் இங்கே கயாசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுர குலத்தில் சேர்ந்து ஒரு அசுரன் இங்கே வாழ்ந்துருக்காங்க. கயா அசுரன் அப்படின்னு சொல்லலாம். அவன் அசுரனாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய செய்வானா, நிறைய வாரி வழங்குவானா, அந்த மாதிரி. ஒரு நாள் அந்த கயா அசுரன் வந்து ரொம்ப தவம் செஞ்சுருக்கான் சிவபெருமானுக்கு. அப்போ சிவபெருமான் கயா அசுரன் முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ உடனே அந்த கயா அசுரன், நான் யாரை தொடறனோ அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடச்சிடணும், அதாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்கியிருக்கான். சிவபெருமான் ஜென்ரலாகவே வந்து ரொம்ப சாஃப்டான ஹார்ட் கொண்டவர், யார் கேட்டாலுமே உடனே வரம் கொடுத்துருவார். அந்த மாதிரி கயாசுரன் கேட்டோடனே வரம் கொடுத்துட்டாருங்க. உடனே அந்த கயாசுரன் என்ன பண்ண ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏற்கனவே பேசிக்காக ரொம்ப நல்லவன், அதனால் யாரை பார்த்தாலும் போய் தொட்டு நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து மோட்சம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டான். உடனே மேல்லோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம காண்டாகி, என்ன இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் விஷ்ணு பெருமாள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவன் எல்லாரையும் தொடுறதுனால இங்கே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வருது, நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஷ்ணு பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக இந்த கயாவுக்கு வந்து இந்த கயா அசுரனை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அவர் டைரெக்டாக விஷ்ணு பெருமாள் மாதிரி வராமல் ஒரு முனிவர் ரூபத்தில் வந்திருக்காரு. அந்த முனிவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயா அசுரா, எனக்கு வந்து நல்ல தவம் செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு நல்ல இடமா சொல் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப அமைதியான இடம் வேணும், உன்னோட மார்பகத்துக்கு மேலே தான் உட்காந்து நான் தவம் செய்யணும். உடனே இந்த கயா அசுரனும், ஓகே நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் உட்காந்து தவம் செஞ்சுக்கலாம் என் மார்பகத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துட்டாரு. ரொம்ப நேரம் தவம் பண்ணுறாரு. ஆனால் வந்து அந்த கயா அசுரன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு தவம் கலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. உடனே வந்து அந்த கயாசுரன் கேட்குற, எதனால சுவாமி இப்படி நடக்குது அப்படின்னா, உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு, உன்னோட மார்பகம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது, நீ மூச்சு விடுறதுனால, நீ மூச்சு விடுறதை நிப்பாட்டினா மட்டும்தான் என்னால் இந்த தவத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே கயாசுரன் சொல்கிறான், என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் எனக்கு வலிக்காமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. உடனே விஷ்ணு பெருமான் பெரிய ஒரு அவதாரம் எடுத்து, அதாவது விஸ்வரூபம் எடுத்து காலால் மிதித்து இந்த கயாசுரனை கொன்னுடுறாரு. உடனே அந்த கயாசுரனோட ஆத்மா வந்து, நான் உங்களை வலிக்காமல் தானே கொல்ல சொன்னேன், ஏன் இப்படி வலிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டால், உடனே விஷ்ணு பெருமான் சொல்லியிருக்காரு, யாருக்குமே வலிக்காமல் சாகக்கூடாது, ஒரு சின்ன வழியாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் சொல்லாமல், சரி நீ ரொம்ப நல்லவனாக போயிட்ட, ஒரு வரம் கேளு உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயாசுரனோட ஆத்மா கிட்ட கேட்டிருக்காரு. கயாசுரன் பேசிக்கலாக நான் முன்னாடியே சொன்ன ரொம்ப நல்லவன்றனால திரும்ப எல்லாருக்கும் நன்மை செய்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கயாவில் யார் வந்து பிண்டம் கொடுத்தாலும் அவங்களோட ஏழு ஏழு தலைமுறைக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே விஷ்ணு பெருமாளும் அதை வந்து கிராண்ட் பண்ணி, இந்த கயாவில் யார் வந்து பிண்டம் கொடுத்தாலும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் வந்து அது போய் சேர்ற மாதிரி இருக்கும். ஹிந்துவிசமில் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் யாராவது வீட்டில் யாராவது தவறி போயிட்டாங்கன்னா அவங்களோட உறவினர்கள் தவசம் செய்வாங்க. பட் இந்த கயாவில் வந்து நீங்கள் ஒரு தடவை தவசம் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தவசமே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளே கூட இங்கே போயிட்டு தவசம் அதுக்கப்புறம் வந்து பிண்டம் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு ரூல் இங்கே இருக்குது.
அதாவது லேடிஸ் வந்து பிண்டதானம் கொடுக்கலாம். இப்போது சில ஃபேமிலியில் வெறும் லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க, பசங்க இருக்க மாட்டாங்க. ஜென்ரலாக ஹிந்துசமோட பிலீஃப் படி லேடிஸ் வந்து பிண்டதானம் கொடுக்கக்கூடாது. பட் இந்த கயாவில் மட்டும் லேடிஸ் வந்து கொடுக்கலாம், தவசம் கூட செய்யலாம். அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு ராமாயணத்தை ரிலேட் பண்ணுறாங்க. ராமாயணத்தில் ராமர் சீதா அப்புறம் வந்து லக்ஷ்மணர் வந்து காட்டுக்கு வனவாசம் போன உடனே அந்த துக்கம் தாங்க முடியாமல் ராமரோட அப்பா வந்து செத்து போயிடுறாரு. உடனே ராமரோட அப்பா ஆத்மா ரூபத்தில் வந்து ராமர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு பிண்டம் கொடுறாமா அப்படின்னு சொல்லிட்டு. ராமர்கிட்ட எந்த பொருளுமே இல்லையா, எதிர்க்க பல்கு நதி இருக்குது. உடனே ராமர் வந்து அந்த பல்கு நதியை கடந்து இந்த சைடு கயாவுக்கு வந்து புரோகிதர் மற்றும் பொருட்கள்லாம் தேடியிருக்காரு. ஹிந்துசம் நம்பிக்கைப்படி ஒரு விஷயம் இருக்குங்க, பகல் 12 மணிக்கு அப்புறம் பிண்டம் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராமர் வந்து அந்த சைடு இருக்கிறதுனால அவர் ரிட்டர்ன் வர கொஞ்சம் டைம் ஆகுது. உடனே வந்து ராமரோட அப்பா வந்து மறுபடியும் ஆத்மா ரூபத்தில் வந்து சீதா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீயே எனக்கு பிண்டம் கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. சீதா முதல்ல சொல்லியிருக்காங்க, நான் ஒரு லேடி, நான் எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமரோட அப்பா மறுபடியும் வந்து ஆத்மா ரூபத்தில் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீ நிற்கிற இடம் அவ்வளோ புனிதமான இடம், இங்கே நீ கொடுக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சீதா பிராட்டி வந்து கீழே இருக்க மண்ணியே வந்து பிடிச்சி பிண்டமாக வந்து ராமரோட அப்பாவுக்கு செஞ்சுருக்காங்க. அது ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த ஊர்ல வந்து லேடிஸ் கூட பிண்டதானம் கொடுக்கலாம். இவ்வளவுதாங்க கயா, அதுக்கப்புறம் அதோட சிறப்பு. ஒன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அது ஒன்னும் நம்ம டீட்டெயில்டா கூட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அப்புறமா பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம காசியும் பயங்கர டீட்டெயில எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதாங்க விஷ்ணுபாத் கோவில். உள்ளே வந்து பெரிய பெரிய செலலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. கர்ப்பகிரகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும். அந்த கல்லில் வந்து விஷ்ணுவோட பாதத்தை பதிச்சு வச்சுருப்பாங்களாம். ஓகேவா, ஒரு சின்ன ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தாங்க உள்ளே இருக்குது. ஜஸ்ட் இது உள்ளே போனீங்கன்னா வந்து பெருமாளோட பாதம் இருக்குது. எப்படிங்க கதை கேட்டிங்களா, கதை பிடிச்சதா உங்களுக்கு? இந்தியாவை நீங்கள் இந்த மாதிரி கதை ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இல்லாமல் பிரிக்கவே முடியாதுங்க. இதுவும் ஒன் பார்ட் ஆஃப் இன்க்ரெடிபிள் இந்தியா தாங்க. என்ன கல்ச்சர், என்ன ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு பியூர் ஹிஸ்ட்ரி இருக்க ஒரு ஊரை நம்மளால் பார்க்கவே முடியாது. இந்தியாவில் என்ன தாங்க இல்லை. அவ்வளோதாங்க, நானும் தர்சன் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ கீழே வந்து ஒரு நதி ஓடுதுங்க, அந்த நதியும் அந்த கதையில் வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் தான், ஃபல்கு ரிவர். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். அதை பார்த்துட்டா நம்ம கயா வந்து மெயின் கயாவை ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்ட மாதிரி அர்த்தம். நாளைக்கு நம்ம புத்த கயா போகலாம். பாங்க போயிட்டு அந்த நதியை பார்த்துட்டு ரூமுக்கு போகலாம். சான்ஸே இல்லைங்க. இன்னமா இருக்குது தெரியுமா கோயில் அந்த ஆர்கிடெக்சர் அந்த இதெல்லாம். பட் ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக இருங்க, உள்ளே வந்து நம்ம அந்த நார்த் இந்தியாவில் பார்க்குற எல்லா கோயிலும் இருக்கிற அதே பிரச்சனை. நிறையா வந்து பூஜாரிங்க இருப்பாங்க, நம்ம ஊர் மாதிரி சில ஐயருங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. எல்லோரும் உங்ககிட்ட வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணிவிட்டு 500 கூட 1000 கூடன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, யாரையும் சேர்த்துக்காதீங்க, ஈஸியாக நீங்களே போய் பார்த்துட்டு அழகாக வந்துடலாங்க. இவ்வளோதான் உங்ககிட்ட சொல்லிக்க வேண்டியது. மறக்காமல் கயா வந்து விசிட் பண்ணுங்கள். காசி வந்தீங்கன்னா மறக்காமல் கயா வாங்க. நான் டீட்டெயில்டாக எல்லா ரூட்டும் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், சென்னையிலேருந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஓகே, அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம வழி தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. இது என்ன ஏரியான்னு தெரியுதா? பிணங்கள்லாம் போட்டு எரிக்கிற இடவங்க. நம்ம காசியிலே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. இந்த மாசா வந்து எல்லாரையும் அப்படியே எரிச்சுட்டு அப்படியே நதியில் தள்ளி விடுவாங்களா, அந்த மாதிரி அந்த காட்டுக்கு நம்ம போவோம். இந்த கயா மெயினாக வந்து திதி கொடுக்க தான் வந்து பயங்கர ஸ்பெஷலு. நான் நதி பார்க்கலாம் தான் வந்தேன், பட் நதியே இங்கே வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, அந்தளவுக்கு கம்மியாக விடுது நதி. அப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டிதான். இது ஃபுல்லாக வந்து அந்த எரிக்கிற ஏரியா தான் நினைக்கிறேன். இது இதுதாங்க அந்த ஃபல்கு ரிவர். பயங்கரமாக ஓடிட்டுருக்க வேண்டியது, இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை. ஃபல்கு ரிவருக்கு நீங்கள் அந்த சைடு அதாவது கோவிலோட லெஃப்ட் சைடு வழியாக வாங்க, ரைட் சைடு வழியாக வந்தீங்கன்னா சுடுகாடுங்க. சரியா ஏங்க, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதியோட கரைக்கு போயிட்டுருக்கேங்க. நான் வந்து நேற்று ஃபோன் பண்ணி சொன்னேன் எங்கள் பாட்டிக்கிட்ட, இந்த மாதிரி நான் வந்து கயாபுரம் பாட்டி அப்படின்னு. உடனே எங்கள் பாட்டி கேட்டாங்க, உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு பாட்டு இல்லை, கயா, காசி, அதுக்கப்புறம் வந்து அயோத்தியா, அலகாபாத், இந்த 4 இடத்து தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு வா குளிக்கிறதுக்கு அப்படின்னு. அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு நிறைய தடவை வந்திருக்காங்க காசி கயாக்கெலாம். அவங்களுக்கு இந்த நதியில் இருக்க எல்லா தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. பாட்டி கேட்டால் செஞ்சாகணும். அதனால் வந்து இப்போ நான் நதி கரைக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு நம்மகிட்ட இருக்க பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு தண்ணிங்க இது கயா வாட்டர், இதுக்கப்புறம் நம்ம வந்து காசி வாட்டர், அதுக்கப்புறம் வந்து அலகாபாத், அதுக்கப்புறம் அயோத்தியா. இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து போய் தண்ணி எடுக்கிறோம். பாட்டி சொன்னால் செய்யணும்.
எடுத்து வச்சுங்க. இந்த அளவுக்கு போதும், இப்போ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான். சரிங்க, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இந்த கயாவுக்கு நீங்கள் எப்படி ரீச் ஆகலாம் அப்படின்னு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் வெறும் கயா மட்டும் போக மாட்டீங்க, கண்டிப்பாக காசி கயா தான் போவீங்க. காசிக்கு வாரம் வாரம் சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்குங்க, கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. திங்கக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஈவினிங் 5:40 சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புங்க. சுமார் 40 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு 2 நாள் கழித்து காலையில் 9:35 காசி வந்து இறங்குவீங்க. காசி வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு காசியிலேருந்து கயாவுக்கு ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான ட்ரெயின் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா பஸ்ஸும் இருக்குது, வெறும் 250 கிலோமீட்டர் தான், நீங்கள் கயா வந்து இறங்கிடலாம். இல்லைப்பா, எனக்கு கயா மட்டும்தான் டைரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையிலேருந்து கயாவுக்கு டைரக்ட் ட்ரெயினே இருக்குங்க. வீக்லி ஒரே ஒரு வண்டி மட்டும் டியூஸ்டே அன்னைக்கு கிளம்புறான் காலையில் 9:15. அந்த வண்டியை பிடிச்சிங்கன்னா சுமார் 38 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அடுத்த ஒரு நாள் கழித்து நைட்டு 10:50 கயாவில் வந்து உங்களை ட்ராப் பண்ணிவிடுவோம். சென்னையிலேருந்து காசிக்கும் டைரக்ட் ட்ரெயின் இருக்குது, கயாவுக்கும் டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் காசி, கயா, அலகாபாத் இதெல்லாம் எப்படி சூப்பரா ஒரே ட்ரிப்ல பார்க்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்பத்துக்கு இந்த வீடியோ அப்படியே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பை மக்களே, பை.